அக்னி குஞ்சென்று கண்டேன், தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ? கேலியும் கிண்டல்களும் தான் இப்போ உள்ள சாதனையாளருக்கு கிடைக்கிற பரிசு. அவங்க திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதே இல்லை. திடீர்னு பார்த்தா பின்னாடி கதவை திறக்கிற சத்தம். ஏய், யார் தம்பி நீ? என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க? தம்பி நீங்களா? ஏன்ப்பா சோமா இருக்கீங்க? ஆமாண்ண, ஒரு சின்ன பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனை சொல்லு கேப்போம். அந்த நாள் பொதுவாகவே நான் கவிதை நல்லா எழுதுவேன். ஒரு இளையராஜா சார் சாங், ஒரு செம்ம ஃபீல், செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபீலிங்கோட அப்படியே அந்த கவிதையை எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் லைக் காஃபி டேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் ஒரு ஃபீலிங். சக பெண்களை பொறாமையில் ஆழ்த்தும் வரம் பெற்ற பேரழகிய, இந்த பூமியில் உன்னை படைத்த பிரம்மனும் உன்மேல் காதல் கொண்டாள். ஆச்சரியம். என்ன தம்பி, காதல் கவிதையா? ஏன்னா நீங்கள் வேற. வழக்கம் போல் அன்றைக்கி நான் காலேஜ் போனேன். டேய் ஹாய். என்னடா கிளாஸுக்கு சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கு. ஹே, இங்கே பார்த்தியா அண்ணன், நோட்டீஸ் போர்டில் பெரியார் பிறந்தநாள் விழாவுக்கு கவிதை போட்டி நடத்துகிறாங்க. அப்போ ஓகே, நீ என்னென்ன பண்ண பாரு, கிளாஸ் கிளம்புற. டே போயிட்டாண்டா. அப்போ காம்படிஷனில் கலந்துக்கிட்டியா? அந்த கதையை கேளுங்க. நான் கிளாஸுக்கு போமா, படிக்கணும். கிளாஸுக்கு போகலான்னு வேணால் சொல்லு, படிக்கணும் பொய்யெல்லாம் சொல்லாதரா. டேய் போர் அடிக்கிறா, அனைவரும் ஒரு அம்பால போ. ஆப்பிள அவனை கூப்பிடுறா. வினய் இங்கே வா, அங்கே என்ன தக்கிட்டு இருக்க? வா உட்காரு. கிரிக்கெட்லாம் இல்லைங்க, கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன். இங்கே கூடு, கவிதையை பார்ப்போம். ஆப்பிள லவ் பண்ணுற போல இருக்கு, காதல் கவிதைலாம் பொங்கி வழியுது. இது கவிதையா? ஐரம்து சார், நீங்களாம் எழுதுனீங்க? இது என்ன கவிதை? என் மாமா இதோட நல்ல கவிதை சொல்லாம பாரு. சொல்லு மாமா. இருடா சொல்கிறா மாமா, இருடா. இப்போ பாரு, டெய்லி பண்ணுவான் ப்ரெஸ்ஸு, நீ தான் என் க்ரெஸ்ஸு. அதை கூட பார்ப்போம். ஐயோ நல்லா தாண்டா இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து பொறுக்கிட்டு வந்த? ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமா? இதெல்லாம் சல்லி பைசாவுக்கு பேராக இருக்கும். என்னை அவமானப்படுத்துறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பட்ட அவமானத்தையும் நான் எடுத்த முயற்சியும் நினைச்சு பார்த்தேன். அவங்களுக்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சரி உட்காருப்பா. ஒருத்தன் என்னண்ணா, நான் எழுதியிருக்க கவிதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லாமல் லவ் பண்ணுறியான்னு கேட்குறான். இன்னொருத்தன் 5 ரூபா கவிதைன்னு சொல்கிறான். அப்போ இதான் உன் பிரச்சனையா? ஆமாம். வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்க அந்த விஷயம். எத்தனைக்கே அவனை கீழே தள்ளி விட்டாலும் தன்னம்பிக்கையை மட்டும் கீழே விட்டுறாத. தோல்விக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் அது வெற்றிக்கு அவன் தோல்வி தான் காரணமா. ஆயிரம் பேரே இருந்தாலும் அதுக்கு நான் என்ன சொன்னேன் நீங்கள் இன்னும் கேட்கவே இல்லையே.
நான்லாம் அடிபட்டு வந்தவன்டா, எனக்கு தான் ஒரு வழி தெரியும். ஜெயிக்கிற வரைக்கும் நான்லாம் தோப்பண்டா. நான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறேன் இல்லையோ, இவங்கெல்லாம் பேசினதுக்காகவே இந்த போட்டியில் நான் கலந்துக்கணும். நம்ம செய்கிறது நல்லதோ கெட்டதோ நம்மளை குறை சொல்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. Yeah, man.